இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை, 10:30 to 12 தான் ராவு காலம். ஆனா இப்பவே எனக்கு ஏமா கண்ட ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஏரியால மாறி மாறின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து இந்த மார்க்கெட் ஃபுல்லா மாமூல் வாங்க போறான். ஐயோ, அவனை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குது. எல்லாம் என்ன அமைதியா இருக்கீங்க? மாரிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கை தட்டி உற்சாகமா இருக்க வேணாமா என்ன? எப்பா மாரி, நம்ம கிட்ட மாமூல் குடுக்கறதுக்குன்னே ஒரு ஆள் தகுதியா இருக்காப்ல மாரி. ஐயா வாங்க, மாரிக்கு இன்னைக்கு பர்த்டே. என்ன பண்ணியா? ஏதாவது மாமூல் கிமூல் தான் கொடுத்து விடுங்க. அவட்டு 20 ரூபா வாங்கடா. 20 ரூபாவா? எப்பா மாரி, இவர் விஜய் டிவில பெரிய ஆங்கர்ப்பா. அப்படியா? இந்தா 200 ரூபா செலவு கொடு. 200 ரூபாவா? உங்க பிறந்தநாளை முன்னிட்டு மாரி வந்து 200 ரூபா கொடுத்துருக்காங்க. என் பிறந்தநாள் முன்னிட்டா? நன்றி ஐயா. எப்பா மாரி, நம்ம பர்மிஷன் இல்லாம இங்க ஒரு பெரிய சூப்பர் காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்காங்கப்பா. சரி ஓகே மாரி, இப்ப என்ன பண்றது அடுத்துப்ப? ஏய், வேற மாரி போயினுக்குது. இன்னொருத்தன் வேற வரப்போறான், செஞ்சு அனுப்புறான் அவனை. ஓகே மாரி, இன்னைக்கு வேற ஒருத்தன் வரப்போறான். இன்னைக்குதான் இருக்க போகுது உண்மையிலே மாரி யாருன்னு காட்ட போறேன் இன்னைக்கு நாங்க. மொத்தத்துல மதுரை மைக்கிளா வந்திருக்கேன். அங்கிளும் வந்திருக்காப்லயா? எங்க இருக்காப்ல? அங்கிள் இல்லையா, மதுரை மைக்கிள். நீங்க எல்லாம் கிளம்பிடுங்க, இனிமேல் இந்த மார்க்கெட் மாமூல் எண்டு. ஓகேயா? எப்பா 13 வருஷமா மாமூல் வாங்கிக்கிட்டு இருக்கோம், எங்களை முதச்சே ஒருத்த எவனும் கொடுக்க மாட்டான். நீ வந்து முதுகு மேல வந்து ஏறி கேட்டா கொடுத்துருவாங்களா? எப்பா நீ ரவுடினா ஒத்துக்கிறப்பா. இங்க பாரு, அங்க இருக்கா பாத்தியா? கோன கால கோக்கிலா, அவகிட்ட முடிஞ்ச ஒரு 20 ரூபா வாங்கி பாரு. சரி, அதை விட்டுரு. புதுசா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருக்காங்க பாரு, அங்க முடிஞ்ச ஒரு 200 ரூபா வாங்கி பாருப்பா. ஏன் இவ்வளவு? இங்க பாரு, அந்த மாலை கடை இருக்க பாத்தியா, அவகிட்ட முடிஞ்ச ஏதாவது கறந்து பாருப்போ. உன்னால முடிஞ்ச ஏதாவது பண்ணு, பண்ணி காட்டு. கிளம்புடா, போடா, கிளம்புடா. சிறப்பு எப்பா, அவன் மாமூல் வாங்கினா வரலப்பா, உடம்பு சரியில்லைன்னு சிறப்பு வாங்கின மயிலாக்கு வந்திருக்கேன். தெரியாம நம்ம தான் அதை பெருசா பேசிக்கிட்டு இருக்கான்.